சர்வமங்கல மங்களே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திரேம்பகை கௌரி நாராயணி நமஸ்ததே ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பயிற்ச ராகு கேதுவே நமோ நமக சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் மார்ச் மாதம் பிறப்பினுடைய பொது பலன்கள் பனிரெண்டு ராசிக்குண்டான பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய மார்ச் மாதம் பார்த்திங்கனாக்கா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை த்ரையோதசி திதி முடிந்து சதுர்தசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் பரிகம் அப்படின்ற நாம யோகத்தில் வணிசை கரணத்தில் முழு அமிர்தாதி யோகமும் யோகமும் கூடிய வேலையில் இந்த மார்ச் மாதம் தொடங்குது சோ இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதித்யாய அதாவது சூரிய பகவான் கும்பத்தில் பயணிக்கிறாரு சோமாய சந்திர பகவானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர அதாவது திருவோண நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு மகர ராசியில ஆதித்யாய சோமாய் மங்களாய செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் பயணிக்கிறார் உச்சம்ன்ற ஒரு ப உச்சம்ன்ற பதவியோடு பயணிக்கிறாரு புதாயச புதன் பகவான் கும்பத்தில் பயணிக்க குரு அதாவது பிரகஸ்பதிங்கிற குரு பகவான் கும்பத்தில் பயணிக்கிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் மகர ராசியில் பயணிக்கிறாருங்க சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான மகர ராசியில பயணிக்கிறாரு ராகு கேதுக்கள் ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சக ராசியிலும் பயணிக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு கேதுன்ற சர்பத்துக்குள்ள அனைத்து கிரகங்களும் அமைந்திருக்கு இந்த சர்ப அதாவது கால சர்ப தோஷம்னு சொல்லுவோம் ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் பிடிமானத்துல இந்த மாத பிறப்பு நிகழ்குது அப்ப இந்த மார்ச் மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப ரிஷப ரிஷபராசினியர்களே இந்த மாத தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாத தொடக்கம் உங்களுடைய ராசியில ராசியில ராகு பகவான் பயணித்து அனைத்து கிரகங்களையும் தனக்குள்ள கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாதமாக இருப்பதனால உங்களுடைய முயற்சிகளில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது தொழில்நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான பல விஷயங்கள் நன்மையாக நடைபெற போகுது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பய பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நன்மையை ஏற்படுத்தி தரப்போதுங்க ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பயணித்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் நிறைய முயற்சிகள் நீங்க செய்ய போறீங்க அந்த முயற்சிகள் பல மடங்கு வெற்றியையும் ஏற்படுத்தி தரப்போகுது ராசிநாதன் விரயஸ்தானாதிபதியோடையும் இணைகிறாரு அதேபோல கலத்திரஸ்தானாதிபதியோடையும் இணையிறாங்க பாக்கியாதிபதியோடையும் இணையிறாங்க திருமண தடை நீங்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது சக ஊழியர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உத்தியோகத்தில் பனி சுமையும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வணிககாரர்கள் பார்த்தீங்கன்னா தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மத்தியம பலனை ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ திருமணம்ன்ற பேச்சு தொடங்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை படி நேரத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னாக்கா கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறாரு அதனால் மங்கள விஷயங்களை தொடங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு தொடங்குறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்கணும் தொழில் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி தரப்படுறாங்க பத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்று இருக்காங்க பத்தில் குரு பகவான் லாபஸ்தான அதிபதி உட்கார்ந்துருக்காரு புதன் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்திருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா வரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது கல்வின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் கல்வியில சிறப்படையக்கூடிய காலமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது அதாவது இவ்வளவு நாளாக லாக்டவுனில் நிறைய குழந்தைகள் படிப்பு நிலை வந்து மந்தப்பட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதம் ரிஷபராசினேயர்களுடைய ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு உயர்வை ஏற்படுத்தி தரப்போகுது சரி இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கல்வி நிலையில் புத்திசாலித்தனமும் சேர்க்க போகுது குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுக்கும்போது குடும்ப குடும்பஸ்தானாதிபதியான புதன் பகவான் வாக்குஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தசமத்தில் அதாவது பத்தில் இருக்கக்கூடியது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொடுத்த வாக்குறுதியில் நன்மை அளிக்க போகுது அதே போல் ராசியில் ராகு பகவான் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயணங்களை தவிர்க்கிறதும் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கப்போகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தை தொடக்கூடிய பயணத்தில் இருக்கும்போது இந்த மாத பிறப்பு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி போது உடன்பிறப்பு வகையில் நற்செய்திகள் கிடைக்கப் போது உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க சில பந்தங்களோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்க கூடியத இந்த மாதம் சுட்டி ஸோ இந்த மாதம் வந்து பொருளாதார கண்ணோட்டத்தில் வெற்றி ஏற்படுத்தாலும் அதை வீண் செலவுகளை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதம் உத்தியோகக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது ஆரோக்கிய விஷயம் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக சுவாசமும் தலை பகுதி இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சொந்த தொழிலில் மூலதனம் போட்டு தொடங்கணும் அடுத்த ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்க்குறது சிறப்பாக இருக்கும் ஏன்னால் செவ்வாய் சனி இணைந்து பயணிக்கிற ஒரு பாவம்ன்றது பார்த்திங்கன்னா பலன்கள் மிக பலன்கள் மிக கடுமையாக இருக்குன்றதில் எந்த ஐயமும் இல்லை ஸோ எனவே தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க வெளியூர் பயணங்களில் அவசியம் ஏற்பட்டால் செல்வது சிறப்பாக இருக்கும் ஸோ அதே போல் தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய காலமாக இது இருக்க போது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மையையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அதாவது வெள்ளிக்கிழமை ராவு காலம் பத்திர பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பத்தரை பதினொன் பன்னெண்டில் பதினொன்று ஐம்பதுக்கு மேலே அபிஜித் முகூர்த்தமும் இணையுது இந்த காலகட்டங்களில் மகாலஷ்மிக்கு ஒரு பால் பாயசம் செஞ்சு வச்சு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு வரும்போது சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி